ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இருந்து லெசன் 8ல இருந்து லைவா என்னங்கறத க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா பழந்தமிழர் சமூக வாழ்க்கை, சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, பொருள் இலக்கணம், இதை பத்தி லைவா நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட், இப்போ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பழந்தமிழர் சமூக வாழ்க்கை இந்த லெசன் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் டூ கூட ட்ரை பண்ணுறப்ப இந்த யூனிட் 8 ரிலேட்டடாக இதெல்லாம் யூஸாக தான் இருக்கும். அதனால் பார்த்து வச்சுங்க, தப்புன்னு கிடையாது. லைவுக்கு போயிடலாங்க. எந்த நிலத்தில் முருகனை தெய்வமாக வழிபட்டார்கள்? அதாவது திணை நில தெய்வ வழிபாட்டில் எந்த நிலத்தில் முருகனை தெய்வமாக வழிபட்டார்கள்? ஆன்சர் கரெக்ட் தான், குறிஞ்சி நிலத்தில் தான் முருகனை தெய்வமாக வழிபட்டனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெய்தல் நில தெய்வம் யார்? நெய்தல் நில தெய்வம் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், நெய்தல் நில தெய்வம் வருணன் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன், முருகை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும் அப்படின்னா முருகன், திருமால், இந்திரன், வருணன் கொற்றவை. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நாவும் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். முருகை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும்னு நாவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நல்லமர் கடந்த நானுடை மறவர் என்று நடுகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? நல்லமர் கடந்த நானுடை மறவர் என்று நடுகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், நல்லமர் கடந்த நானுடை மறவர் என்று நடுகள் பற்றி குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா அகநானூறு ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேலன் வெறியாட்டு விழா பற்றி கூறும் நூல் எது? வேலன் வெறியாட்டு விழா பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், வேலன் வெறியாட்டு விழா பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழர்கள் விழாக்கள் பற்றி குறிப்பிடும் நூல்கள் யாவை? உங்களுக்கு தெரிந்த ஒன் ஆர் டூ கூட ஆன்சராக பண்ணுங்க. தமிழர்கள் விழாக்கள் பற்றி குறிப்பிடும் நூல்கள் யாவை? ஆன்சர் கரெக்டு தான், தமிழர்கள் விழாக்கள் பற்றி குறிப்பிடும் நூல்கள் பார்த்தீங்கன்னா அகநானூறு, பரிபாடல், கலித்தொகை போன்றவை ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அருமீன் சேரும் அகலிரு நடுநாள் என கார்த்திகை திருநாள் பற்றி கூறும் நூல் எது? அருமீன் சேரும் அகலிரு நடுநாள் என கார்த்திகை திருநாள் பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் கரெக்டு தான், அகநானூறு தான் அந்த வரியை கூறும் நூலாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேற்சட்டை அதாவது நம்ம போடுற சட்டையின் பெயர் என்ன? மேற்சட்டையின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான், மேற்சட்டையின் பெயர் பார்த்தீங்கன்னா கஞ்சுகம் என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், துணி தைப்பவரை எவ்வாறு அழைத்தனர்? இப்போ நம்ம டெய்லர்னு சொல்லிடுறோம், துணி தைப்பவரை எவ்வாறு அழைத்தனர்?
ஆன்சர் கரெக்டு தான். துணி தைப்பவரை பார்த்தீங்கன்னா துண்ணக்காரர் என அழைத்தனர். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் சிறப்பாக நடைபெற்றது? ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் சிறப்பாக நடைபெற்றது? ஆன்சர் ஏறு தழுவுதல் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஐம்படை தாலி என்ற அணிகலனை கழுத்தில் அணிந்திருந்தவர்கள் யார்? ஐம்படை தாலி என்ற அணிகலனை கழுத்தில் அணிந்தவர்கள் யார்? ஆன்சர் கரெக்டு தான். ஐம்படை தாலி என்ற அணிகலனை கழுத்தில் அணிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் ஆவார்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், பழந்தமிழ் பெண்கள் விளையாட்டுகள் என்னென்ன? உங்களுக்கு தெரிந்த 1 or 2 கூட ஆன்சராக பண்ணுங்க. பழந்தமிழ் பெண்கள் விளையாட்டுகள் என்னென்ன? ஆன்சர் பார்த்துடலாங்க. பழந்தமிழ் பெண்கள் விளையாட்டுகளாக கலங்காடல், அம்மானை, பந்தாடுதல், ஓரையாடுதல் போன்ற விளையாட்டுகள் விளையாடப்பட்டன. நெக்ஸ்ட் குவஸ்டின், வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர். ஆன்சர் கரெக்டு தான். வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிறுபான்மையினர்படை ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் என்ற வரியில் அளவன் என்பதன் பொருள் என்ன? வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர் என்ற வரியில் அளவன் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அளவன்னா நண்டு. அதாவது பழந்தமிழர் பார்த்தீங்கன்னா நெல் சோறோடு நண்டுக்கறியை சாப்பிட்டனர் என்று சிறுபான்மையினர்படை கூறுகிறது. அதில் வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீருங்கிறது அளவன்கிறது நண்டு. நெக்ஸ்ட் குவஸ்டின், தமிழ் இசை நூல்கள் சில கூறுக. உங்களுக்கு தெரிந்த 1 or 2 கூட ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் இசை நூல்கள் சில கூறுக. ஆன்சர் கரெக்டு தான். தமிழ் இசை நூல்கள் சில பார்த்தீங்கன்னா முதுநாரை, முதுகுருகு, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்ச பாரதீயம், இசை நுணுக்கம், பஞ்ச மரபு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இசை நூல்கள் சில ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், இல்லறம் பற்றி இசையுடன் இன்பமும் ஈதலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? இல்லறத்தை பற்றி இந்த வரி இடம்பெற்றிருக்கு. அதாவது இசையுடன் இன்பமும் ஈதலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது?
ஆன்சர் கரெக்டு தான். இசையுடன் இன்பமும் ஈதலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நற்றிணையாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், எந்த நூலில் கல்வியின் சிறப்பு பற்றி அதிக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த நூல்களில் கல்வியின் சிறப்பு பற்றி அதிக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். 15 கீழ்கணக்கு நூல்களில் தான் கல்வியின் சிறப்பு பற்றி அதிக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் குவஸ்டின், பழந்தமிழர் கல்வியின் சிறப்பை பற்றி திருக்குறளில் எந்தெந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது? உங்களுக்கு தெரிந்த 1 or 2 கூட ஆன்சராக பண்ணுங்க. பழந்தமிழர் கல்வியின் சிறப்பை பற்றி திருக்குறளில் எந்தெந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்டு தான். கல்வி, கேள்வி, அறிவுடைமை போன்ற அதிகாரத்தில் பழந்தமிழரின் கல்வியின் சிறப்பை பற்றி திருவள்ளுவர் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் குவஸ்டின், உமணர்கள் இவங்க வந்து எதை விற்றனர்? உமணர்கள் இவங்க எதை விற்றனர்? ஆன்சர் கரெக்டு தான். உமணர்கள்லாம் உப்பு விற்பவர்களின் பெயர் தான் உமணர்கள் என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் குவஸ்டின், மன்னருக்குரிய கூத்துவின் பெயர் என்ன? மன்னருக்கு மட்டும் உரிய கூத்துவின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். மன்னர்க்குரிய அவருக்கு மட்டும் உரிய கூத்துவின் பெயர் பார்த்தீங்கன்னா வேத்தியல் என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், மற்றவர்களுக்குரிய, மன்னரை தவிர மற்றவர்களுக்குரிய கூத்துவின் பெயர் என்ன? மற்றவர்களுக்குரிய கூத்துவின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். மன்னரை தவிர மற்றவர்களுக்குரிய கூத்துவின் பெயர் பார்த்தீங்கன்னா பொதுவியல் என அழைக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, அதிலிருந்து சில கேள்விகள். தெங்கு என்பதன் பொருள் என்ன? தெங்கு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். தெங்கு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் என்பதாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், வறுக்கை என்பதன் பொருள் என்ன? வறுக்கை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். வறுக்கை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் என்பதாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவராவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், திருத்தக்க தேவர் இயற்றிய மற்றொரு நூலின் பெயர் என்ன? திருத்தக்க தேவர் இயற்றிய மற்றொரு நூலின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். திருத்தக தேவர் இயற்றிய மற்றொரு நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் என்பதாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், எந்த நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் கூறுகிறார்? சீவக சிந்தாமணியில்
எந்த நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் கூறுகிறார்? ஆன்சர் கரெக்டு தான். ஏமாங்கத நாட்டின் வளத்தை தான் திருத்தக்க தேவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் குவஸ்டின், அடிசில் என்பதன் பொருள் என்ன? அடிசில் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அடிசில் என்பதன் பொருள் சோறு என்பது ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், சீவக சிந்தாமணி எதனால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும்? சீவக சிந்தாமணி எதனால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும்? ஆன்சர் கரெக்டு தான். சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா விருத்தப்பா கலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் என்ன? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் பார்த்தீங்கன்னா இளம்பகம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டுள்ளது? சீவக சிந்தாமணி உட்பிரிவு மொத்தம் எத்தனை உட்பிரிவுகளை கொண்டுள்ளது? அதைத்தான் நம்ம இளம்பகம் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை உட்பிரிவுகளை கொண்டுள்ளது? ஆன்சர் கரெக்டாக தான், 13 இளம்பகங்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் குவஸ்டின், சீவக சிந்தாமணியின் மற்றொரு பெயர் என்ன? சீவக சிந்தாமணியின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். சீவக சிந்தாமணியின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா மணநூல் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், திருத்தக்க தேவர் அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் கரெக்டு தான். திருத்தக்க தேவர் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1900 சில கேள்விகள். நந்து என்பதன் பொருள் என்ன? நந்து என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். நந்து என்பதன் பொருள் சங்கு என்பதாகும். இதே ப்ரீவியஸ் லெசனில் பணிலம்னாலும் சங்குன்னு பார்த்தோம். இப்போ சங்குன்னு கொடுத்துட்டு நந்து பணிலம் உன்னி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து சங்குனோட இல்லாத பெயர்னு கேட்டால் அதை நீங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். 1900 ஆசிரியர் யாருன்னு தெரிய பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட் குவஸ்டின், 1900 எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். 1900 பார்த்தீங்கன்னா 900 பாடல்கள் உள்ளன. நெக்ஸ்ட் குவஸ்டின்,
முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை செய்யுள்கள் மட்டும் நமக்கு கிடைத்துள்ளன? முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை செய்யுள்கள் மட்டும் நமக்கு கிடைத்துள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். முத்தொள்ளாயிரத்தில் பார்த்தீங்கன்னா 108 செய்யுள்கள் மட்டும் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட் குவஸ்டின், முத்தொள்ளாயிரம் எந்த மன்னர்களை பற்றி கூறுகிறது? முத்தொள்ளாயிரம் எந்த மன்னர்களை பற்றி கூறுகிறது? ஆன்சர் கரெக்டு தான். 900 பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், 900 சேர நாட்டை எவ்வாறு கூறுகின்றனர்? அதாவது அதோட சிறப்பை சேர நாட்டை 900 சேர நாட்டை டேஸாகவும் எவ்வாறு கூறுகின்றனர் ஆன்சர் பார்த்துடலாங்க. 900 சேர நாட்டை பார்த்தீங்கன்னா அச்சம் இல்லாததாகவும் கூறுகின்றனர். நெக்ஸ்ட் குவஸ்டின், 900 ஏர்க்களம் மற்றும் போர்க்களம் கொண்டுள்ளது அப்படி எந்த நாடு கொண்டுள்ளது என்று போற்றுகின்றனர்? 900 எந்த நாட்டை ஏர்க்களம் மற்றும் போர்க்களம் கொண்டதாக கூறுகின்றனர்? ஆன்சர் கரெக்டு தான். சோழ நாட்டை தான் ஏர்க்களம் மற்றும் போர்க்களம் கொண்டதாக கூறுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா 900 சேர நாட்டை அச்சமில்லாததாகவும் சோழ நாட்டை ஏர்க்களம் மற்றும் போர்க்களம் கொண்டதாகவும் பாண்டிய நாட்டை பார்த்தீங்கன்னா முத்துடை நாடாகவும் கூறுகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, அதிலிருந்து சில கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் உருவாகியது? ஆன்சர் கரெக்டு தான். மோகன் சிங் தலைமையில் தான் இந்திய தேசிய இராணுவம் உருவாகியது. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒற்றர்கள் தரை வழியாக எந்த காட்டின் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர்? ஒற்றர்கள் தரை வழியாக எந்த காட்டின் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர்? அது எந்த நாட்டு காடுங்கிறது தான் ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஒற்றர்கள் பார்த்தீங்கன்னா தரை வழியாக, அதாவது பர்மா காட்டின் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர். நெக்ஸ்ட் குவஸ்டின், டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் யார்? டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் நேதாஜி ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், நேதாஜி எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார்? நேதாஜி எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார்? ஆன்சர் கரெக்டு தான். நேதாஜி பார்த்தீங்கன்னா 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார்.
அது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி டு சிங்கப்பூருக்கு அந்த 91 நாட்கள் பயணம் செய்தார். நெக்ஸ்ட் குவஸ்டின், தமிழகத்திலிருந்து அதாவது இந்திய தேசிய இராணுவத்துக்கு தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று சொன்னவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று சொன்னவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், தில்லான் அவர்தான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்று சொன்னவர் ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தில் யார் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய இராணுவத்தில் யார் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி பெயரில் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை தலைவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை தலைவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை தலைவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் லட்சுமி ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை தலைவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யாவர்? ரெண்டு பேர் இருக்காங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் ஆர் டூ கூட ஆன்சராக பண்ணுங்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை தலைவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யாவர்? ஆன்சர் கரெக்டு தான், ஜானகி ராஜாமணி. இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை தலைவர்களில் மிகச் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டும் என்றால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள், இது யாருடைய பொன்மொழி? இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டும் என்றால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள், இது யாருடைய பொன்மொழி ஆகும்? ஆன்சர் கரெக்டு தான், நேதாஜி தான் இந்த பொன்மொழியை கூறியவராவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய தேசிய இராணுவம் இதில் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், பேராசிரியர் மா சு அண்ணாமலை அவர்கள் தான் இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், இலக்கணத்தில் பொருள் இலக்கணம் என்னங்கிறதுல சில கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். பொருள் இலக்கணத்தின் வகைகள் யாவை? அதில் எத்தனை வகை இருக்குங்கிறத ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான், பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும். ஒன்று அகப்பொருள், அகத்தினை,
இன்னொன்று பார்த்தீங்கன்னா புறப்பொருள், இல்லை இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, புறத்திணை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள அன்பு மற்றும் வாழ்க்கை நிகழ்வு பற்றி கூறுவது என்ன திணை ஆகும்? ஆன்சர் கரெக்டு தான், தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள அன்பு மற்றும் வாழ்வை பற்றி கூறுவது அகத்திணை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், தொல்காப்பியர் கூறும் அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? தொல்காப்பியர் கூறும் அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் கரெக்டு தான், தொல்காப்பியர் கூறும் அகத்திணைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு, அதாவது கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்தணைன்னு தொல்காப்பியர் கூறும் அகத்திணைகள் ஏழு உள்ளன. ஐவகை நிலங்கள் நம்மளுக்கு தெரியும், மலையும் மலை சார்ந்த இடம்னா குறிஞ்சி, அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒன், எந்த நிலத்தில் தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் நடைபெறுகிறது? எந்த நிலத்தில், அதாவது எந்த திணையில் தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் நடைபெற்றது? ஆன்சர் கரெக்டு தான், தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் எந்த திணைன்னு பார்த்தீங்கன்னா முல்லை திணையாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், தலைவன் தலைவியை பிரிந்திருத்தல் இது எந்த திணையில் நடைபெற்றது? தலைவன் தலைவியை பிரிந்திருத்தல் எந்த திணையில் நடைபெற்றது? ஆன்சர் கரெக்டு தான், தலைவன் தலைவிக்கு பிரிந்திருப்பது பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது எந்த திணையில் நடைபெற்றது? தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது எந்த திணையில் நடைபெற்றது? ஆன்சர் கரெக்டு தான், குறிஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது குறிஞ்சி, தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் முல்லை, தலைவன் தலைவிக்கிடையே ஏற்படும் சிறு ஊடல் வந்து மருதம், கடலுக்கு சென்ற தலைவன் பொழுதோடு திரும்பாதது கண்டு தலைவி வருந்ததல் பார்த்தீங்கன்னா நெய்தல், தலைவன் தலைவியை பிரிந்திருத்தல் பார்த்தீங்கன்னா பாலை திணையில் நடைபெறுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், பொது வாழ்க்கை பற்றி கூறும் திணை எது? பொது வாழ்க்கை பற்றி கூறும் திணை எது? ஆன்சர் கரெக்டு தான், பொது வாழ்க்கையை பற்றி கூறும் திணை புறத்திணையாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், புறத்திணையை எத்தனை பிரிவுகளாக தொல்காப்பியர் கூறுகிறார்? புறத்திணையை எத்தனை பிரிவுகளாக தொல்காப்பியர் கூறுகிறார்? ஆன்சர் கரெக்டு தான், புறத்திணையை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் ஏழு பிரிவுகளாக கூறுகிறார். அதில் வெச்சி, கர, வஞ்சி, உளிணை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என ஏழு பிரிவுகளாக புறத்திணையை தொல்காப்பியர் கூறுகிறார். நெக்ஸ்ட் குவஸ்டின், எந்த நூல் புறத்திணையை 12 பிரிவுகளாக பிரித்துள்ளது? எந்த நூல் புறத்திணையை 12 பிரிவுகளாக பிரித்துள்ளது?
ஆன்சர் கரெக்டு தான். புறப்பொருள் வெண்பா மாலை தான். புறத்திணையை புறத்திணையை 12 பிரிவுகளாக பிரித்துள்ளது. அது நம்மளுக்கே தெரியும், வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிணை, நொச்சி, தும்பை, வாகாய், வாகை, பாடான், புதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இதிலிருந்து சில கேள்விகள். மதிலை காத்தல், இது என்ன பிரிவு, அதாவது என்ன திணை? மதிலை காத்தல், மதிலை காத்தல் வந்து பாத்தீங்கன்னா நொச்சி திணை ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது என்ன திணை? இதெல்லாம் நம்ம டென்த்லேயே பார்த்தோம். வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது வாகை, வாகைனா வெற்றி. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒருதலை காமம், இதை நம்ம எவ்வாறு கூறுவோம்? இந்த 12 பிரிவுகளில் ஒருதலை காமம் குறிப்பிடுவது எதை? ஒருதலை காமம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கைக்கிளை ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், மண்ணாசை காரணமாக போர் புரிவது என்ன திணை? மண்ணாசை காரணமாக போர் புரிவது பார்த்தீங்கன்னா வஞ்சி திணையாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஆணிரை மீட்டல், இது என்ன திணை? ஆணிரை மீட்டல், இது என்ன திணை? ஆன்சர் கரெக்டு தான். ஆணிரை மீட்டல்ங்கிறது கரந்தை திணையாகும். பெரியாரின் தங்கை யார்? பெரியாரின் தங்கையின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். பெரியாரின் தங்கையின் பெயர் கண்ணம்மா ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், குடியரசு இதழின் பதிப்பாளராக திகழ்ந்தவர் யார்? குடியரசு இதழின் பதிப்பாளராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். குடியரசு இதழின் பதிப்பாளராக திகழ்ந்தவர் நாகம்மையார் ஆவார். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குவஸ்டின், வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் என்ற வரியை பாடியவர் யார்? வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விதைத்தாய் என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் என்ற வரியை பாடியவர் வாணிதாசன் ஆவார். நெக்ஸ்ட், கலைச்சொற்கள்லிருந்து ஒரு கேள்வி. கிளாசிக் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இதற்கு தமிழில் நம்ம எவ்வாறு சொல்லுவோம்? கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ஆன்சர் கரெக்டு தான். கிளாசிக்கல் லிட்ரேச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா செம்மொழி இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நூல்களும் ஆசிரியர்களும், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். மு மேத்தா அவர்கள் தான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். லாஸ்ட் குவஸ்டின், தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவ் முடிஞ்சது.